வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் பொருளாதாரம் வீழ்ச்சி. அப்புறம் பொருளாதார வீழ்ச்சியை பற்றி பல டைம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தீங்க, நடக்க போகுது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் ஆக்சுவலாக நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ வரதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. டிராஃப்ட் எப்படி ஏறிச்சு, எங்கிட்ட இறங்குச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலே ஏறி எப்படி இறங்குச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு பொருளாதார நிபுணம் இல்லாட்டியும் அங்கே நடக்கிற விஷயம் என்னன்றது நமக்கு தெரியும், கிளியராக தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவில் பொருளாதாரம் கண்டிப்பாக விழும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு சில கணக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த கணக்குகள் கரெக்டாக நடந்தால் தான் ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ மூன்றாம் உலக போர்ன்றது டாக்குமெண்ட் பண்ணிட முடியாது, தண்ணினாலேயோ சோத்துனாலேயோ இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி இல்லைன்னா இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டில் வாங்கிக்கலாம்னு எதுக்கு சண்டை போடணும்னு கேள்வி கேட்பான். சாப்பாடுலாம் இந்த நாட்டிலேருந்து இறக்க முடியும் பண்ணலாம் கேள்வி கேட்பான். பணம்ன்றது வந்து எல்லா இடத்துலையுமே விழுந்துருச்சுன்னா காசு இல்லைன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை கண்டிப்பாக உண்டாயிரும். ஒரு வீட்டில் காசு இல்லைனாலே பல பஞ்சாய் இது வருது, ஒரு நாட்டில் காசு இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸோ அந்த மாதிரி அவனுங்க பெரிய லெவலில் ஆடுற கேம் தான் அந்த பொலிட்டிக்கல் ட்ராமா, அதாவது பொருளாதார மந்தநிலை. மந்தநிலையெல்லாம் இப்போ போயிடுச்சு, பொருளாதாரமே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பில்லியனர்ஸ்லாம் ஆல்ரெடி எல்லா வேலையும் செட்டில் ஆகிட்டானுங்க, நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். கோல்டு வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. தங்கத்தை வாங்கி ஏன் குமிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வரணும். எல்லாரும் வாங்கி அமெரிக்க டாலர் தான் குமிச்சு வைக்கணும், ஏன்னா அமெரிக்க டாலர் தானே உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அவங்க தான் வாங்கி வைக்கணும். எதுக்கு அவங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் வந்திருக்கணும். அதே மாதிரி தங்கத்தை வச்சு தான் இனிமேல் ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பல நாடுகள் பல திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சு. இப்போ கூட இங்கிலாந்துலேருந்து பிரிட்டிஷ் கரண்ட்லேருந்து வாங்கியிருக்கு, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தது தானே, ரயில் ரயிலாக தூக்கிட்டு போனது தானே, இப்போ கொஞ்சம் ஒன்று கொண்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து நியூஸ் வர பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காரணம் என்ன, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, நியூஸ் கிளிப்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஆஸ்திரேலியா பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாதிரி பொருளாதாரம் நெருக்கடி அதிகமாகிட்டு இருக்கு, பேங்க்லாம் பல இடங்களில் திவாலாக இருக்க நிலைமையில் போயிட்டு இருக்கு. இந்த திவால்ன்றது என்ன தெரியுமா, அதிக கடன் கொடுத்துட்டு இல்லை அதிக கரன்சி அடிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோல்மால் வேலைலாம் பண்ணிட்டு அதை சமாளிக்கவே முடியலை அப்படின்ற நிலைமையில திவாலுன்னு கையை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் ஒரு விவசாயம் டிராக்டர் வாங்கி இல்லை மாடு வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தா வச்சுக்கோங்களேன், 15,000 இல்லை 12,000 கட்டலைன்னா அந்த ஆளை போட்டு பேசி அதே அவங்க வீட்டில் இருக்க மரத்தில் தூக்கிற தொந்தர அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இதே மாதிரி 14,000 கோடி 20,000 கோடி அப்படின்னு அடிச்சுட்டு போகிறவங்கலாம் ஜாலியாக வெளிநாட்டில் போய் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. நீங்கள் எல்லாம் கண்ணதில் பார்த்துட்டு இருக்கதான். அப்போது இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பொருளாதார மந்தநிலைக்கு யாருக்காக நடக்கப்பட்டது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துறது யார், ஏன் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் விட்டுறாங்க ஃப்ரீயாக, காரணம் என்ன? இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், நீங்கள் அந்த பேங்கை போய் கேள்வி கேட்டிங்கன்னா அவர் வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டார், அவரை கை காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஆளையும் கை காட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் யாரையுமே பிடிக்க முடியாது. இது எல்லாமே நடக்கிறது எதுக்குன்னா பொருளாதாரம் வீழ்ச்சிக்காக தான். இது அன்னைக்கு என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்றைக்கி தான் இந்த நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ராமா, அந்த பொருளாதார ட்ராமா உங்களுக்கு புரியும். இது எங்கே போய் முடியுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்ட் வேர்ல்டு வரலாம் போய் முடியும், எல்லா நாட்டிலையும் காசு இல்லை அப்படின்னா அடிச்சு காரம்பிப்பாங்க. உள்நாட்டுக்குள்ளே கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு என்ன நான் பண்ணுவாங்க, பக்கத்து நாட்டுக்காரன் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா வரம்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், உள்ளுக்குள்ளே சண்டை போட்டாக முடியாது, உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்க முடியாது, ஏய் நாங்கள் வந்து வெளிநாட்டில் ஒரு நாட்டுக்காரன் உள்ளே வர பார்க்குறோம் அவனை நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ நாங்கள் அவங்க பஞ்சாயத்தை பார்க்குறதா இல்லை ஓன் பஞ்சாயத்தை பார்க்குறதா அப்படின்னு கேள்வி வரும். அப்போது இங்கே எமர்ஜென்சி வரும், யாரும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்கே அச்சுறுத்தலான விஷயம் இருக்குது, ஸோ நாங்கள் அதை தான் பார்க்கணும் அப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க. அப்போ தான் நீங்கள் லாக் ஆவீங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் இறக்கி விடப்படும். யூஎஸில் 517 பில்லியன் லாஸ் ஆகிருக்கு, 63 பேங்க் திவால் ஆக போகுது. இது வந்து ஒரு பெரிய கணக்கு தான், உங்களுக்கு எப்படி சொல்கிறது புரியதா எனக்கு? 517 பில்லியன்றது வந்து நம்ம கனவுல கூட இந்த கணக்கு போட்டு பார்த்தா வராது, அந்த அளவுக்கு ஒரு கடன் லாஸ் ஆகிருக்கு. லாஸ் ஆகுதுன்னா என்ன பேர் ப்ரோ, அந்த பேங்க்லேருந்து வெளியே போனது திருப்பி வரல அப்படின்ற வராக்கடன் அப்படிலாம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு மறைஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ அப்படி 517 பில்லியன் காணாமல் போயிருச்சு அப்படின்னா 63 பேங்க் இருக்குல்ல, அந்த 63 பேங்க் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 63 பேங்க் திவால்வ். ஏன்னா இவ்வளோ மேஜர் பணம்ல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து காணாமல் போகுது அப்படின்னா எல்லாருமே கணக்கு சொல்லி ஆகணும். அவங்க கடைசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேங்க் திவால்னு கை கட்டி போயிட்டே இருப்பாங்க. இப்படி பல பேங்க் திவால்னு ஆல்ரெடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பல நியூஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பிரேக்கிங் நியூஸ் பார்ப்பீங்க, சமந்தா அங்கே ட்ரெஸ் போட்டாராம், ஏ நயன்தாரா தன் குழந்தையை தூக்கிட்டு இங்கிட்டு போனாங்களாம், இந்த நியூஸ் தான் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு முக்கியமான நியூஸ் வரவே வராது. நீங்கள் எதை பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்றத முடிவு பண்ணுறதே அவன் தான், அவன் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். ஸோ இந்த ட்ராமாலாம் நடந்துகிட்டு இருக்கும், கடைசி பெரிய பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, வேற வழியே இல்லடா பொருளாதாரம் வீழ்ச்சிடான்னு சொல்லுவாங்க பாருங்க, அன்றைக்கி தான் உங்களுக்கு நியூஸே வரும். எல்லா சேனலுமே இந்த பரபரப்பாக பேசுவாங்க,
ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சிறுக சிறுக நடக்கிற பிரச்சனையை சொல்லிட்டா நீங்க சுதாரிச்சிருவீங்க. ஏ என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டுருவீங்க. நீங்க கேள்வியே கேட்டக்கூடாதுன்றக்காக அவங்க வேற வேற திசையில திருப்ப விட்டுட்டு அவங்க இந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி வந்துட்டு கை வச்சு நிற்பாங்க, பொருளாதார வீழ்ச்சின்னு போயிருவாங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எவனையும் கேள்வி முடியாது, எவரை போய் சட்டை பிடிச்சு கேட்டாலும் பதிட்டு இருக்காது உங்களுக்கு. அவ்வளவுதான் விஷயம். உங்களை எல்லாரையுமே அந்த விளிம்புக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, வாழ்வா சவான்ற விளிம்பு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தில் அடி விழுந்தனால சோமாலியான்ற ஒரு நாட்டை பாருங்கள், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பல நாடுகள் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு, அந்த நாடெல்லாம் பாருங்கள். பொருளாதார வீழ்ச்சினால என்ன அடிபட்டுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரீயாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கைன்றது உங்களுக்கு கனவு தான் அடுத்து. அதாவது இதுக்கப்புறம் தூங்கும் போது அந்த கனவுல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வாழ்க்கை உங்களுக்கு ட்ரீமாக தெரியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கதே பல ஸ்ட்ராஜரியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம், பல குழப்பமான கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இது கொஞ்சம் காலங்க அப்புறம் நமக்கு ட்ரீம் அதை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நரகமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல, இந்த ஒரு விஷயமே போதும். உங்களுடைய இப்போ இருக்க வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் விழிச்சுக்கணும். விழிச்சுக்கணுன்றா என்ன, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும். உங்கள் பேங்க்ல இருக்க பணத்தை சேவ் முடிஞ்சளவுக்கு சேஃப்டி பண்ணுங்க. காகிதமாக கையில் வச்சுக்காம கோல்டாக மாற்றிக்கங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் அவ்வளோதான். ஏன்னா நம்மளால முடிஞ்சது நான் கோல்டுக்கு வந்து எப்பயுமே மதிப்பு இருக்குது. கோல்டு சில்வர் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மதிப்புக்குரிய ஒரு விஷயம்னா அந்த உலோகங்கள்லாம், கோல்டு டைமண்ட் இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் முக்கியமாக கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க, தான் எல்லாருக்கும் மேஜராக தெரியும். கோல்டு வெள்ளி இந்த ரெண்டு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. காசை வேஸ்ட்டாக சும்மாவே கிடக்குப்பா அப்படின்னா அந்த காசை கோல்டாக மாற்றி வச்சுக்கோங்க. அதுவும் சும்மா தான் கிடக்க போகுது. ஏன்னா ஒரு சிலவங்களாம் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் சும்மாவே பேங்கில் கிடக்கும், அது சும்மாவே கிடக்கிறதுக்கு அது கோல்டாக மாற்றி வச்சுக்கோங்க. சேஃப்டியாக சேஃப்டியாக வச்சுக்கோங்கன்னா பேங்க் சரி எதையுமே தெளிவாகவும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறது. ஸோ சேஃப்டியாக வச்சுக்கோங்கன்னா நம்ம விஷயம் சொல்லிட்டோம், அவ்வளோதான். கோல்டாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. விளிம்புக்கு போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒரு பவுன் நகை வந்து 1 லட்சரூபா கிட்ட நெருங்கிடும் அப்படின்றத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பொருளாதாரத்தில் இனிமேல் அந்த தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போயே நீங்கள் வாங்கி போகிறோன்னா போட்டுக்காங்க. ஆக்சுவலாக நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இணையதள போராட்டி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதை கவனிக்கலைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் சொல்லி உதாசீனப்படுத்திட்டே இருப்பீங்க. நாயகன் மீண்டும் வருவார், அவர் வருவார். பொருளாதார வீழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் வரேன் அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம் அது எப்போ நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம விஷயத்தை பார்க்கணும். இதே மாதிரிதான் மியான்மர்லயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு சில துணுக்குகள் நம்மளுக்கு வந்து நியூஸ் கலெக்டர் இருப்பாங்க, நம்ம குரூப்லயும் நியூஸ் கலெக்டர் இருக்காப்ல. எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் கரெக்டா பரவிட்டு வந்து கொடுத்துருவாப்ல. பல்கான நியூஸ் வந்து கொடுப்பாரு, அதை நம்ம பிரிச்சு எது தேவை எது தேவையில்லாம் ஃபில்டர் பண்ணி அதை நம்ம நியூஸ் ஆக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் பண்ணா 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாம் பண்ண முடியாது. நியூஸ் கலெக்ஷன் கொண்டு வந்து சேர்க்கறது நம்மளுடைய நம்பர் வந்து தரமான நியூஸாக கொண்டு வந்து கொடுப்பாப்ல. உலகத்தில் எங்கே நடந்தாலும் என்னென்ன நியூஸ் நடந்தாலும் நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு ஆள்லாம். அப்படி ஒரு நியூஸ்லாம் நம்மகிட்ட வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்ததான் மியான்மர். மியான்மரோட ஃப்ளாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிகப்பு மஞ்சள் பச்சை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி காவிய தலைவனை பற்றி நீங்கள் காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். காவிய தலைவன் படத்துலேருந்து வாங்க மச்சான் வாங்க இந்த பாட்டில் கீழே விரிச்சிருப்பாங்க, சிகப்பு மஞ்சள் பச்சை. மியான்மர் மியான்மர்லேருந்து தான் வருவானுங்க அந்த பாட்டு கலைஞர்லாம். அவங்களுடைய ட்ராமா முடிச்சுட்டு வருவாங்க, படிச்சிருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. நம்ம கூட வீடியோ டீகோ பண்ணியிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. சேனலில் எல்லாமே இருக்குது. இது பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, படம் வேணுமா படம் இருக்குது, நியூஸ் வேணுமா நியூஸ் இருக்குது, எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மங்களே. அதுக்கப்புறம் மியான்மர் மட்டும் கிடையாது, யூகே. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகுதுல. இதில் யூகேவும் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்காங்க. இது நம்ம வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் மெயினான நாடுகள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல அது நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலே இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கல்ல, அந்த புள்ளி விவரம் எப்படி இறங்குச்சு எலெக்ஷன் டைமில், ரிசல்ட் வர டைமிங்கில், இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சிமிலராக ஒரு நம்பருங்க, இன்னுமே திருப்பி சொல்கிறேன், நம்ம வந்து இப்போனாச்சு ஒரு காகிதம் ஒரு கையில் ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க, இந்த அருப்பா பணம்னு காட்டலாம். வெறும் நம்பர், டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெறும் நம்பர், 1, 2, 3 அப்படி போட்டால் அது காசு. எனக்கு உண்மையிலேயே புரியல, இது எப்படி நம்ம நம்புகிறோம், அது ஒரு மாயை தானே, ஹேக் பண்ண முடியும், ஒரு கரெக்ட் பண்ண முடியும். என்ன கையில் வச்சுருக்க பணத்தையே திருடுறாங்க, கண்ணு கண்ணுக்கே தெரியாத ஒரு பணத்தை ஈஸியாக எடுத்துக்கலாம்ல. சரி ஓகேப்பா, இது உங்களுடைய பஞ்சாயத்து, நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது, சொன்னாலுமே இருக்க முடியாது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த 00 இந்த நம்பர்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நம்ப வைக்கிறாங்க பாருங்களேன், அதான் அவங்க காசுன்னு. இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலன்னா கையில் சிப்பை கொடுப்பாங்க, இந்த சிப்பையும் மாட்டிப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நெருக்கடியான நிலைமை கொண்டு போய் சிப்பு கொடுப்பாங்க, கையிலையா மண்டையிலையா தெரியல, எங்கிட்ட கொடுத்துருவாங்க, மூக்குத்தி கூட கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க.
இந்த காதுல மாட்டுக்கு குத்தி விடுவாங்க டேங் அந்த மாதிரி கூட குத்தி விட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குத்தி விட்டாங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லா சலுகையும் கிடைக்கும். இப்ப எப்படி ஆதார் ஐடி இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், அப்பதான் இந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி அப்ப சொல்லுவாங்க எப்படி இந்த குத்துனாங்கல்ல குத்து, அதுக்கு எப்படி சொன்னாங்க இதெல்லாம் குத்திதான் ஆகணும் அப்படின்னாங்களே, அதே மாதிரி இதையும் ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த காலகட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி நெருக்கடியான நிலைமை கொண்டு வருவாங்க. அதை சமாளிச்சு எப்படி குத்தூச்சிலேருந்து தப்பிச்சோமோ அதே மாதிரி தப்பிச்சிட்டீங்கன்னா ஓகே, இல்லாட்டி வம்பு தான். ஏன்னா நீங்கள் அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது, பேசுறீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது, எங்கே போனாலும் அதுக்கப்புறம் அந்த சிப்பு வேணும். ஏன்னா அந்த மாதிரி நெருக்கடி ஆயிடுவோம். பல கலவரங்கள் நடந்த பிறகு யார் யார் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம இந்த ஆதார் ஐடியா இது கொடுத்துருக்காங்க, நாட்டுக்குள்ள அந்நியர்கள் வந்துடக்கூடாதுன்றக்காக கொடுத்துருக்காங்க. இது அதை விட அட்வான்ஸ் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எல்லா டீட்டெயில் நீங்கள் பிறந்ததுலேருந்து நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்றமே கொண்டு அந்த டீட்டெயில் வந்துடும். ஸோ அந்த டிஜிட்டல் ஐடி வந்துருச்சுன்னா நீ எங்கே போனாலும் அதை காட்டி தான் ஆகணும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணீங்க யூடியூப்லையோ இல்லை மக்கள்கிட்ட போராட்டமோ ஏதோ பண்ணீங்கன்னா அது பதிவாயிடும், ஒரு கேஸோ இல்லை எஃப்ஐஆரோ பதிவாயிடுச்சுன்னா அதுவும் அதில் வந்துடும். நீங்கள் எப்படி போட்டால் இந்த பேண்டா இந்தாண்டான்றவாங்க, உங்களுக்கு சலுகை கட் பண்ணப்படும், நிறைய விஷயங்கள் பண்ணப்படும், இப்படிலாம் பண்ணி உங்களை ஒதுக்குவாங்க, ஐசோலேட் பண்ணுவாங்க. ரெசிடென்டிவில் பார்த்துருப்பீங்க, இந்த ரெட் கார்பெட், இந்த ரெட் குயின் வச்சுருப்பாங்கள ஒரு கார்பரேட் நிறுவனம் இருக்கும்ல, அந்த அம்பர்லா கார்பரேஷன், அந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் ஒரு கூட்டத்தில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கூட்டத்தில் இருக்கும். அந்த அம்பர்லா கார்பரேஷன் காசு கொடுத்து மிலிட்ரி வச்சுருக்கோம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் கண்மறையாக பார்ப்பீங்க. அப்புறம் அப்போ ஜாம்பின்னு ஒரு விஷயம் இருக்கும், அப்புறம் அந்த இதில் ஜாம்பி யார் இருக்கணும் கேட்டால் நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி இந்த பேங்கிங்கில் இருக்கக்கூடிய உங்களை பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2023 ஒருத்தர் ட்விட்டர் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்த லிங்க்ஸ்லாம் இல்லை, இந்த லிங்க்ஸோட எல்லா டீட்டெயிலுமே நான் கீழே கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய பேருக்கு அந்த ஆங்கிலம் தெரியாது, நமக்கே ஒரு சில இடங்களில் தெரியாது, இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி தான் போடுவோம். ஸோ அந்த ஆங்கிலம் தெரியாதவங்க கீழே நான் லிங்க் தரேன், அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் இருக்கும், அது போய் தமிழில் மாற்றிக்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தமிழில் பார்த்துக்கலாம். ஸோ நான் எல்லா லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அஃபீஷியலாக இப்போ வந்தது, இப்போது என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அங்கங்கே ரொம்ப பிரபலமான ஆட்கள் கொடுக்க மாட்டாங்க, இந்த பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி குட்டி ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் அதை கணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இது நடக்க போது அது நடக்க போது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் சொல்லுவார்ல, உன் காசு என்ன ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் குண்டா உட்காந்து பேசுவோம், அதெல்லாம் கணக்கே கிடையாது, அது யாரோட குரூப்னு நல்லாவே தெரியும். சும்மா அது மக்களை பயமுறுத்தி பீதியை கிளப்பி வருவதுக்கு உண்மையான விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க. ஓகே, இந்த நபர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ட்விட்டரே போட்டாங்க, எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் கூட கொடுக்குறேன், ட்விட்டர் லிங்க்கை நீ பாருங்கள். 2023 சொல்லிட்டாங்க உங்களுடைய பணத்தை பாதுகாத்துக்கங்கன்றாங்க. இதுக்கு காரணம் என்ன, பேங்க்லருக்குடைய பணத்தை நீங்கள் பாதுகாத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க, பாதுகாக்கிறதானே பேங்க்லேயே போட்டிருக்காங்க, அப்புறம் அங்கேருந்து என்ன தான் பாதுகாக்கிறீங்கன்னா திவாலின்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அது உங்களுக்கு கிடைக்குமானே ஒரு சந்தேகம் தான். திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திவாலான காசு உங்கள்கிட்ட திருப்பி கிடைக்குமான்றது சந்தேகம். இப்படி யாருக்காவது திவாலான பேங்க்லேருந்து காசு திருப்பி வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இல்லை, இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதுசாக. அப்புறம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அடுத்த கிளிப்ஸ்லாம் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த சூடோ சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து நமக்கு வர இன்ஃபர்மேஷன் தான், அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே பில்லியன்ஸ், பில்லியன் ட்ரில்லியன் அப்படின்ற மாதிரி இந்த கணக்கெலாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது, கோடிகளே நம்மளுக்கு யோசிக்கிறது கஷ்டம், கனவு கூட வராது நமக்கு. ஆனால் இங்கே ட்ரில்லியன் பில்லியன் போயிட்டு இருக்குன்னா அங்கே இருக்க மக்களுக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அங்கே இருக்கிற மக்களை பற்றி பேசுகிற நமக்கு என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியாது இந்த பண பொருளாதார வீழ்ச்சின்றது வந்து டக்குன்னு தெரிஞ்சிடாது, புரியுது அவங்களுக்கு, இவங்க அதை பூசி மூழ்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, அது வெடிக்கிற டைம் பலூன் வந்து ஊதிக்கிட்டே இருக்கும்போது அது அதோட வீரியம் தெரியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அந்த பலூன் வெடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அந்த பலூனுக்கு அந்த காற்று பத்தலை அப்படின்றது, அது உங்களுக்கு வெடிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும். ஒருத்தரும் தான் பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கூடிய துணுக்குகள் இதெல்லாம் தடுக்கவே முடியாது, இப்போ நடக்கிற எந்த விஷயத்தையும் தடுக்க முடியாது, அவங்க ப்ராப்பராக இன்ச் பை இன்ச் தன்னை தீட்டு இருக்காங்க, இதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஆனால் தப்பிக்கிறதுக்கான வழிகள்னா நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும், உங்கள் பணத்தையோ இல்லை உங்கள் காசையோ இல்லை உங்கள் பொருளையோ நீங்கள் தான் சேஃப்டி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றலாம் வச்சுக்க மாட்டேன், கவர்மெண்ட்டே காப்பாற்றியாது, அப்புறம் நீங்கள் எப்படி காப்பாற்றுறீங்க, உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், உங்களை நீங்கள் தான் சர்வே பண்ணிக்கணும். இதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வுக்காக சொல்கிறதுக்காக முன்னாடி எச்சரிக்கைக்காக தான் இந்த வீடியோ. பொருளாதார வீழ்ச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முடிஞ்சளவுக்கு உங்கள் காசு பணத்தை சேஃப்டி பண்ணிக்கோங்க, நிலம்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து வித்து தொடர்ந்துடாதீங்க, வச்சுக்கோங்க, சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க, விவசாயம் பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு குரலாம் சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சுன்னா சாப்பாடுக்கு எல்லாம் அடிச்சு சாவாங்க, அப்போ உங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ராஜா மாதிரி ஒரு குடிசையை போட்டு சம்பாரித்து சாப்பிடுவாங்க, அவங்க நீங்கள் தான் இப்போ ராஜாவாக இருப்பீங்க, ஒரு நிலம் வச்சுருக்கவங்க சேஃப்டி ஆகிக்கங்க. ஏன்னா உணவு தான் முக்கியம், நீரின்றி அமையாது உலகுன்ற மாதிரி உணவின்றி அமையாது இனிமேல் உலகு, இப்படி தான் நடக்கும். பணத்துக்கு மதிப்பு இருக்காது, கோல்டு தான் இருக்கும், அதை நமக்கு எல்லாம் கண்ணதிராக பார்க்க போகிறோம், நம்ம அதுக்குள்ளே நம்ம சேர்ந்துட பண்ணுறோம், நம்ம நேரடியாக பார்க்க தான் போகிறோம். ஓகே மக்களே,
இந்த வீடியோ அதுக்காக தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அந்த புதிய சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா கந்தன் சீரிஸ் ரிலீஸ் ஆயிடும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.